ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். அரசரை போல ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் என்று பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் தடைகளை முறியடித்து சாதனைகளை படிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவசிய தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகளும் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையும். கணவன் மனைவிகளை அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்புகளும் வரும். மாத பிற்பகுதியில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறும். அதனால் நீங்கள் குடும்பமானவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சகோதரர்கள் காரியங்களை அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்களும் கிடைக்கும். தாய் மாமன் வழியில் சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அலுவலகம் செல்பவருக்கு பணிகளில் சற்று உற்சாகம் புரியக்கூடும். அதன் காரணமாக அதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாகவும் நேரிடும். வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையும் காணப்படும். புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒருமுறைக்கு பலமுறை நன்றாக யோசித்து செயல்படும். குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை காணப்படும். பிள்ளைகள் மூலம் சுபச்செய்தி கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கான பரிகாரம், மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றுவதும் கனகாஸ்திர சோஸ்திரம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை தேடித்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.